வணக்கம். திடீரென டெல்லி புறப்பட்டுச் செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கூடவே செல்லும் இரண்டு முக்கிய புள்ளிகள். எதற்காக திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்கிறார் என்பது பற்றியும், அப்படி முதலமைச்சரோடு சேர்ந்து கூடவே செல்லும் அந்த இரண்டு முக்கிய புள்ளிகள் யார் என்பது பற்றியும் முழு விவரத்தோடு இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சராக கடந்த 2021 ஆண்டு பதவியேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக சில முறை டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். கடைசியாக அவர் கடந்த 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாத இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தாயார் ஹீராபென் மோடி அவர்களின் மறைவையொட்டி நேரில் துக்கம் விசாரிப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றார். இந்த நிலையில் 2023 ஆண்டு தொடங்கி 4 மாதங்கள் முடிவடையுள்ள நிலையில் ஒருமுறை கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்லவில்லை. இடையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கடந்த பிப்ரவரி மாதம் டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து விட்டு வந்தார். அதே நேரம் அண்மையில் தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடி அவர்கள் ஸ்டாலினுடன் சேர்ந்து பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் ஒரே நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 27 ஆம் தேதி, அதாவது நாளை இரவு, டெல்லி செல்ல திட்டமிட்டிருக்கிறார். அந்த வகையில் நாளை இரவு டெல்லி சென்று அங்குள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 28 ஆம் தேதி அன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்திக்க இருக்கிறார். இதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தரப்பிலிருந்து நேரம் கேட்டபோது உடனடியாக நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே ஏப்ரல் 26 ஆம் தேதியான இன்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரும் டெல்லி சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு அவரது அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் வகையில் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அடுத்தடுத்த நாட்களில் டெல்லி செல்ல இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நாளை மறுநாள் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்திக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டையொட்டி சென்னை கிண்டி கிங் நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 1000 படுக்கைகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்திட அழைப்பு விடுக்க இருக்கிறார். அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள இப்பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆளுநர் ஆர் என் ரவி, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 3 பேர் ஒரே சமயங்களில் டெல்லி விசிட் அளிக்க இருக்கும் இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.